எல்லாமல்ல சிவபுரம் பொருளின் திருவருட்பரணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல் எனக்கெனச் செயல் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். நேற்றைய வரைக்கும் 10 பாடலுக்கு விளக்கம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி மீதியை பார்க்கலாம். தூயன் தன் அருள் வடிவினன் பொறுமையால் துலங்கும் மெய்யன் என்று உனை ஐயனே அடைந்தனன் மெத்த நொய்யன் நுண்ணிய அறிவிலன் ஒன்றை நூறாக்கும் பொய்யன் என்று என்னை புறமிடின் என் செய்வேன் புகழாய். இறைவன்ட்டு ஒரு விண்ணப்ப வைக்கிறாரு, நீ எப்படிப்பட்டவன், அதாவது ஒவ்வொருத்தரும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும். இதில் நம்ம தாய்மான சுவாமிகளாக இருக்கட்டும், இவர் மணிவாசக பெருந்தகையாக இருக்கட்டும், இறைவனை முன்னிலைப்படுத்தி தனக்கு முன்னால் இறைவனே இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு, எங்கேயோ இறைவன் இல்லை, என் முன்னால் இந்த இதை இந்த இடத்துல தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை முன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னுடைய சிறுமியையும் இறைவனுடைய பெருமையையும் வியக்கும் வண்ணம் சொல்கிறாங்க. அது முதல்ல வந்து அவங்க உழைச்ச உழைப்பினுடைய பயனாக அந்த பேரருள் வந்து அவங்களுக்கு முழுமையான கருணையை பண்ணிடுச்சு. முழுமையான கருணை எவ்வாறு பண்ணியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து யோக நிலையினுடைய நுட்பங்களை எல்லாம் இவங்க கேளாதன எல்லாம் கேட்பித்து, காட்டாதன எல்லாம் காட்டுவித்து, தாள் காட்டி, சிவம் காட்டி, தாள் தாமரை காட்டி, என்னென்னமோ அடுக்கிறாங்க. அது எனக்கு என்ன காட்டுச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ இதெல்லாம் வந்து இத்தனை நாள் நான் பார்க்கலையே பார்த்தேன். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுக்கு முன்னால் நீங்கள் படித்தீங்க, உலகெல்லாம் தேடியும் காணேன். இப்போ தான் படித்தீங்க, இவங்க எல்லா பக்கமும் தேடி தேடி பார்த்துருக்குறாங்க. உலகெல்லாம் தேடியும் காணேன், பின்ன எப்படிப்பா கண்டுபிடிச்சேன், தாள் காட்டுச்சுங்கிற, தாள் தாமரை காட்டுச்சுங்கிற, தன்கருணை சிவம் காட்டுச்சுங்கிற, அப்புறம் நீ எப்படி கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் வந்து உலகெல்லாம் தேடியும் காணாதவனுக்கு உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் வந்து எங்கேயோ போய் தேடின இறைவனை வந்து, அப்போ இறைவன் வந்து நான் பல வகையான விதத்தில் தேடிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கக்கூடிய சோறு வந்த உடனே நான் வந்து முத்தனை முதல் வித்தினே என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அப்போ திருநாமம் பாடி திருதறிகள், நீங்கள் எல்லா திருநாமம் பாடும் உங்களுக்குள்ளே பாருங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு நீ உணர்த்த நான் உணர்ந்தேன், எனக்கா வரல. அப்போ யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அப்படிங்கிறாரு. நான் எனக்கு எந்த அனுபவத்தை தந்தாயோ அதை நான் உனக்கு எவ்வாறு சொல்லணுமோ அப்படி சொல்லணும். இதே இதை தாய்மான சுவாமிகளும் அதே தான் சொல்கிறார். அப்போ இறைவன் முன்னால் இருக்கிறான், நீ என்னுடைய உடலுக்குள்ளே வந்து நீ ஒரு ரகசியமான ஒரு ஏற்பாடு பண்ணினதுனால நான் வந்து என்னென்ன அருள் அனுபவம் பெற்றேன் அப்படிங்கிறத சொல்கிறார். நீ வந்து சிவம் காட்டினாய், சிவம் வந்து எங்கேயோ இல்லை, எனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இத்தனை நாள் ஏன் நான் காணலை அப்படின்னா, என்னுடைய கண்ணை மறைத்திருந்தது அஞ்ஞானம் என்னும் திரை, என்னுடைய மனதை மறைத்திருந்தது மாயாசக்திகள் என்னும் திரை, என்னுடைய ஒவ்வொரு அங்க அவயவங்களையும் புலன் நுகர்ச்சிகளும் பொறி நுகர்ச்சிகளும் மறைத்திருந்தன. அதன் மூலமாக நான் பேருணர்வை பெற முடியவில்லை. அப்போ நீ எனக்கு என்ன பண்ணின, ஒரு மிகப்பெரும் கருணை பண்ணி உன்னுடைய அருளொளி திருவை என்னுடைய உச்சந்தலை வழியாக ஒவ்வொரு அவயவங்களுக்கும் பாய்ச்சின. அது உச்சந்தலை வழியாக பாய்ச்சிட்டு அப்படியே நின்று போச்சுனாலும் மீண்டும் இவைகள் வந்து மாயா விலாசத்திற்கு ஆளாவதற்கு நிறைய சந்தர்ப்பம் உண்டு. மிக நுட்பமான விஷயங்களை நமக்கு சொல்லித்தரார். என்னத்தையே நான் பெற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து நினைச்சிடாதப்பா. இதனுடைய மூலம், இதனுடைய வேறு எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு அடியை பிடிச்சிக்கோ, அப்புறம் முடியை பிடிச்சிக்கலாம். அப்படி பிடிக்கிறதுக்கு நீ எப்படி வந்து ஒரு தர அருளுணர்வு பெற்றேன்னா, அந்த அருளுணர்வு வந்து திரும்ப மாயை பக்கம் சாய்வதற்கு ஏதுவாக உள்ளது. அப்படி சாய்ந்த அடியவர்களை தான் நமக்கு வந்து இதுக்கு முன்னால் வாழ்ந்த அருளாளர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்மளை சாய்நாதருடைய வாழ்க்கையில் அவர் நிறைய கோடான கோடி சித்துக்கள் பண்ணி அடியவர்களுக்கு எல்லாம் இன்னை வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நிறைய அன்பர்களுக்கு அத்தனை சித்தாடல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் வாழ்ந்தபோது இவர் பண்ணினார்னா, இவர் உடுத்திருந்தது ஒரு கந்த வேஷ்டி தான், இவர் உடுத்திருந்தது ஒரு கிழிஞ்சி சட்டை தான், இவர் வந்து ஒரு நூல் ஏணி, நூல் பலகு, அதாவது நம்ம வந்து ஏணிக்கு வந்து ஏணி இல்லை, கட்டில் இருக்குல்ல, ஊஞ்சல் கட்டில் இருக்குல்ல, ஊஞ்சல் கட்டிலுக்கு நம்ம வந்து என்ன போட்டிருப்போம், கம்பி போட்டிருப்போம். அந்த கம்பியில் தான் ஊஞ்சல் கட்டில் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஆடுவோம். அப்படி கம்பி போடாதவங்க வீடுகளில் ரொம்ப முறுக்கேறிய கயிறு, பெரிய பொத்த கயிறு போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம வெயிட்டு 50-80 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும், அதற்கு மேலே கட்டிலுடைய வெயிட்டு, இதை சேர்த்து தாங்கணும் அப்படின்னா அந்த கயிறு வலுவான கயிறாக இருக்கணும்னு அப்படி தான் போட்டிருப்போம். ஆனால் பாபாஜி வாழும்போது அந்த அவர் கட்டிலில் ஒரு சின்ன நூல் கயிறு தான் அவர் கட்டியிருந்தார். அந்த நூல் கயிறில் இவருடைய வெயிட்டை எப்படி தாங்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது.
அவர் கட்டில ஏறி எப்போது படுப்பார்னு யாருக்கும் தெரியாது. அவர் எல்லாரு கூட அவர் பேசிக்கிட்டு இருப்பார், கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அந்த ஊஞ்சலில் அவர் இருப்பார். இவர் எப்படி ஏறி உட்கார்ந்தாரு யாருக்குமே அது புரியாத புதிர். ஆனால் அவர் அதில் இருந்து மக்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணணுமோ, என்னென்ன கவுன்சிலிங் பண்ணணுமோ, என்னுடைய துக்க நிவாரணம் பண்ணணுமோ, எது பண்ணணுமோ அதை அதில் உட்காந்து பண்ணுவார். இவங்களோடு இவங்கள தரையிலே உட்காந்துக்கிட்டு இருப்பார். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு 10-20 பேர் சேர்ந்து எப்படி பாபா அந்த அந்த இதில் ஏறுறாரு கொஞ்சம் உயரமாக. இப்போ நம்மன்னா தாழ்வாக இருக்கும், ஒரு காலை மேலே சாரிச்சு வச்சுக்கிட்டு எப்படி ஊஞ்சலில் ஜம்ப் பண்ணி உட்காந்துப்போம். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கு, அதில் எப்படி இப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சுலாம் ஏறணும். அவர் ஒரு நாள் கூட அப்படி நம்ம முன்னால் குதிச்சு ஏறின மாதிரி இல்லையே. அவர் எப்படி ஏறுறாரு எப்படி ஏறாரு பார்க்கணும் பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆகும். எல்லாரும் அதுக்கு குரூப் ஆஃப் பீப்புள் கலந்து நம்ம வந்து கண்ணை அங்கேயே வச்சுட்டு பார்த்துட்ருக்கணும்னா ஒரு நாளும் ஒருத்தருமே அவர் அதில் எப்படி ஏறினார் பார்க்கறதில்ல. அவர் கூட தான் உட்காந்து கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார், ஒரு நாள் அதில் ஏறி உட்காந்துப்பார். இது இயல்பாக நடந்துக்கிட்டு இருந்தது அவருடைய வாழ்க்கையில். அவர் எப்போ சமாதிக்கு போகிறாரோ அப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் அந்த நூல் எண்ணி அருந்துருச்சு. அவர் தலைக்கு ஒரு செங்கல் வச்சு படுத்திருந்தார், அந்த செங்கலும் பிண்டு போச்சு, அதாவது உடஞ்சிருச்சு. அப்போ அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய நூல் எணியை இறைவன் வந்து தன் வசமாக கூட்டிட்டான், எப்போ வேணால் எது வேணால் நடக்கும்னு அவர் சொல்கிறார். அவர் வாழ்ந்தபோது உபாசினி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த உபாசினி பாபா 27 திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆடாத ஆட்டம் இல்லை, எல்லோரும் குருவை தானே சொல்லியிருப்பாங்க, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் பழமொழி. சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு அப்படின்னு சித்தாந்தம் பேசும். அப்போ எல்லோரும் குருநாதரை தானே சொல்லுவாங்க. குருநாதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சுவாமிஜி எல்லாரும் உங்கள் பேரையே சொல்லி இவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி உங்களை தான் திட்டுறாங்க, ஏன் நீங்கள் வந்து அதுக்கு என்ன வந்து ஒரு செயல்பாடு எடுக்கக்கூடாது அப்படி. ஆமாம், அந்த 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 ஆதார ஆற்றலை நிராதார ஆற்றலோடு இணைத்து ஒளிவண்ணத்தை பெறலை. ஆதார ஆற்றல்கள் அவனுக்கு தொழில்பட தெரிஞ்ச உடனே அவனை தேடி சில பல சித்துக்கள் வந்துருச்சு. 27 காலம் அவன் வந்து இந்த ஆட்டம் ஆடுவான். 27 காலத்துக்கு பிறகு அந்த ஆட்டம் அடங்கிடும். அது வந்து நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இங்கே குருநாதர் பற்றி அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா அது இயல்பு தான் உலகத்தில். யாரை சார்ந்துருக்குறோமோ அவங்க அந்த வீட்டுக்கு போன பிறகுமா இந்த பையன் இப்படி இருக்கிறான், அங்கே போன பிறகுமா இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிறான், ஐயோ இப்படி கோழு குண்டாமட்டியெல்லாம் சொல்கிறான்னு, அங்கே போனால் இவன் திருந்தலியா, அப்போ இவனுடைய புத்திசாலித்தனம் இவ்வளோதானா, எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாம் தலைச்சாலைக்கு போனால் அவங்க இப்படி தான் இருக்கணும், எல்லாரும் நான் எப்படி இருக்கணும்னு யாரும் எனக்கு இலக்கணம் வகுக்க மாட்டாங்க. தனக்கு யாரும் இலக்கணம் வகுத்ததே இல்லை. நான் யார், இன்னாருடைய பிள்ளை, என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய வாக்கு வலிமை என்ன, என்னுடைய ஆன்ம பலம் என்ன, நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், யாருமே தனக்குன்னு ஒரு நியதி என்ன, அந்த நியதி பண்பு என்ன, யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு பெண்மைனா அதுக்கு இலக்கணம், மனைவினா அதுக்கு இலக்கணம், கணவன்னா அவனுக்கு இலக்கணம், குழந்தைகள்னா அவனுக்கு இணக்கணும். ஏன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உண்டான விஷயத்தில் நம்ம எப்படிப்பா தலையிட முடியும், நமக்கு என்ன தெரியும், நான் இந்த இலக்கணம் வகுத்திருக்கேன் அவங்க இதுபடி தான் வாழணும். வா இலக்கணத்துக்குள்ளே நீ கட்டுப்பட மாட்டே, உன்னுடைய மனைவி மக்கள் கட்டுப்பட மாட்டாங்க, நீ எப்படி அடுத்தவங்களுக்கு இலக்கணம் வகுக்க முடியும், அதை யாரும் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா எப்போவுமே நீ யாருன்னு கேட்டு பழகியிருக்கமே தவிர நான் யார், எனக்குள்ளே என்ன நடக்கு, இதுவரைக்கும் நம்ம யாருமே கேட்டு பழகலை. அதனால் பாபாஜி சொல்லும்போது என்னதானப்பா சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், அவன் 27 காலத்துக்கு அந்த வரம் வாங்கி வந்திருக்கிறான், அந்த அவனுடைய ஆதார ஆற்றல்கள் அந்த அளவுக்கு அவனுக்கு ஆக்டிவேட் ஆகி அதை சாதாரணமாக எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், இயம நியம ஆசனத்தில் உட்காந்துட்டீங்கனாலே நீங்கள் நினச்சது நிறைய விஷயங்கள் கைகூடாட்டி கூட உங்களுடைய ஆணவ தாக்கம் குறையும் போது, உங்களுடைய ஆன்ம பலம் மிகும்போது, உங்களுக்குள்ளேயே உங்களுடைய உடல்நிலையில் மனநிலையில் உணர்வுகள் நிலையில் உறவுகள் நிலையில் உங்களை சந்திப்பவர்களுடைய நிலையில் சில பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க, அது இயல்பு. நான் இப்போதான் நினச்சேன் அவங்க வந்துட்டாங்க, நான் இதை செய்யன்னு நினச்சேம்மா இதை இவங்க செஞ்சிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்வீங்க, அதெல்லாம் இயல்பு அதெல்லாம். ஆனால் இது இல்லை ஆன்மீகம். இதை தாண்டி என்னுடைய மெய் உணர்வை தூண்டிவிட்டு அந்த பேருணர்வோடு இயக்கும் இயக்கம்தான் ஆன்மீகம். இவைகளுக்கு உற்ற உடமானவர்கள் எப்படி ஒரு வீடு கட்டுனா வறண்டா இருக்கும், நடுக்கூடம் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அது மாதிரி இவைகள்லாம் ஒரு வீட்டுக்கு தேவையானதாக அப்படி இருக்கும். அதை கிராஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே வந்தால் தான்
கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எங்கே போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் நம்ம ஜோதி தரிசனம் எப்படி பார்க்கணுங்கிறது அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் வறண்டாவில் நிற்கிற போதே நம்ம பெருசுன்னு நினச்சிக்கிட்டோம், நடுகாலுக்கு வந்த உடனே பெருசுன்னு நடத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்த உடனே பெருசுன்னு நினச்சிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் நம்ம கர்ப்ப கிரகம் வரைக்கும் போகலை, அப்போ மணி மண்டபத்துக்குள்ளே போன உடனே பெருசுன்னு நினச்சிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு தாண்ட வேண்டிய படிகள் இருக்குது, அதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டும் போது எவ்வாறு வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியவர்களும் நம் இறைவனை முன்னிலைப்படுத்தி நமக்கு வேண்டி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இதனாலும் ஒன்றும் அவசியம் இல்லை, எழுதி வச்சுட்டு போனதுனால அவங்களுக்கு எதுக்காண்டி அவங்க எழுதி வச்சுட்டு போகிறாங்க. அதாவது நின்குறிப்பு, நான் வந்து என் குறிப்பே செய்து நின்குறிப்பில் விதுவிதுப்பேனே விட்டுடுதி கண்டார், நான் என்ன செஞ்சாலும் நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் என்ன செய்தேன் அம்மா சொன்னாங்க செஞ்சேன், அம்மா சொன்னாலா அப்படின்னு யாராவது அதட்டி கேட்டால் இவங்களுக்கு தைரியம் கிடையாது, யாரும் கேட்க மாட்டேன் அம்மா சொல்லிட்டால அப்படிங்கிற மாதிரி. கடவுள் முன்னிலையில் போய் புதுகுதுப்பு என்று நின்று என் குறிப்பை செய்து நின்குறிப்பில் விதுவிதுப்பேனே விட்டுடுதி கண்டார். நம்ம எல்லாரும் யாரையோ ஒரு புதிப்பை வைத்து கொண்டு அவர்கள் புதிப்பில் விதுவிதுத்து கொண்டு இருக்கிறோம். என்னை விட்டுறாதப்பா, நான் வந்து என்னதான் நான் கெட்ட பிள்ளையானாலும் இனி எப்படி தான் வளர்த்ததோர் மரம் நச்சு மாமரமாயினும் வளர்த்தவர் கொல்ல மாட்டாங்கல்லப்பா, நான் நீ வளர்த்த மரம் இல்லையாப்பா, எங்கிட்ட நல்ல பண்பு இல்லை எனக்கு நல்லா தெரியுது, எங்கிட்ட நான் வந்து உனக்கு சரணாகதியும் பண்ணலை, உன்னுடைய அருள் அனுபவத்தை பிறகும் முயற்சி பண்ணலை, உன்னுடைய அடியோர் கூட்டத்திலையும் சேரலை, எனக்கு நல்லா தெரியுதுப்பா, ஆனால் தான் வளர்த்த மரத்தை யாரும் கொல்ல மாட்டாங்களா தங்கம், என்னையும் அது மாதிரி உன்னுடைய அடியவனாக்கி உன்னுடைய அடியோர் கூட்டத்தில் சேர்த்து எனக்கு அருள் அனுபவம் கொடுப்பா, இப்படி வேண்டுறாங்க. அப்போ நமக்கு நம்மளுடைய சூது வாது பொறாமை கள்ளம் எதையும் நமக்கு போக்க தெரியலன்னு வச்சுக்கோமே, நமக்கு முன்னால் கேட்டு வச்சுருக்குறாங்கல்ல, எதுக்காண்டி நீங்கள் இது மாதிரி கேளுங்க தங்கங்களா, இறைவன்கிட்ட போய் எங்க என்னால் எதையுமே ஜெயிக்க முடியலப்பா, புலனை ஜெயிக்க முடியல, பொறியே ஜெயிக்க முடியல, நெஞ்சத்து அழுக்கை வஞ்சனை ஊறிப்பை கிடக்கு உன் அருப்புணலால் துடைக்க முடியலை, அருப்புணல் ஊறும் இடமே எனக்கு தெரியலை, அப்படியெல்லாம் நீங்கள் வேண்டுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை படிக்கும்போதே பிரபு நான் ஒன்று இப்படிலாம் அடையன்னு நினைக்கிறேனே நீ எனக்கு கருணை பண்ணு அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை வர வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். அதனால் துய்யன் தன்னருள் வடிவினன், நீ என்ன எப்படிப்பட்டவன், ஒளிமயமானவன், அதாவது உன்னை வந்து எந்த காமக்ரோதாதிகளும் உன்னை பற்ற முடியாது, தூய்மையானவன் ஒளிமயமானவன், உன்னை சார்ந்த நானும் தூய்மையாக ஒளிமயமாக ஆகணும் இல்லையா, சார்ந்ததன் ஒன்றன் தானையா தன்மை ஆகணும். அவர்கிட்ட நைந்து கேட்குறார் துய்யன், நீ வந்து பெரிய ஆள், தன்னருள் வடிவானவன், யார் வந்து உன்னை சரணடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவன்ப்பா, என்ன ஏதுன்னு விசாரிக்கவே மாட்டேன், அருள் வடிவினன், எப்படி மலை மேகம் வந்து எந்த கைமாறும் நம்மகிட்ட கருதில்லையே, நீ தொண்டு செஞ்சாதான் உனக்கு மழை பெய்யும்னா மழை சொல்லுது, ஒரு ஊரில் மழை பெஞ்சிச்சுன்னா நல்லார் ஒருவர் உளரையில் அவர்களுக்கு எல்லாருக்கும் பெய்யும் மழை, ஒரு ஊரில் மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாரும் தான் அனுபவிப்பாங்க, அது மாதிரி அப்படி ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு சொல்கிறாரு துய்யன் தன் அருள் வடிவினன், பொறுமையால் துளங்கும் மெய்யனென்று உன்னை ஐயனே அடைந்தனன், நீ வந்து பொறுமைக்கெல்லாம் பொறுமையானவன். என்ன இப்போ சாதாரணமாக ஒரு தாய் வந்து கங்காதேவி மூன்று பிள்ளை பொறுப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கங்கை பராசக்தியை பாடும்போது ஒரு புலவர் பாடுறாரு, இறைவன் வந்து கங்கையை தலையில் வச்சிருக்கிறான், பராசக்தியை உடம்புல வச்சிருக்கிறான், உடம்புக்கு மேலே தலை இருக்கு, அவன் மூன்று குற்றம் தான் பொறுப்பா, கங்கையில் யாரும் விழுந்துட்டா சொல்லுவாங்க, கங்கை மீன் மீன்ஸ் குளம் ஏரி எல்லாமே கங்கை தான், நீரோட்டம் உள்ளது எல்லாமே கங்கை தான், அந்த கிணத்துக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ எதுக்குள்ளே விழுந்துடானோ அந்த குழந்தைங்கள அடியில் போயிடுச்சுன்னா கங்காதேவி புஷ் பண்ணி மேலே தள்ளுவானாம், யாராவது பார்த்து அந்த குழந்தைங்கள காப்பாற்றட்டும், உடனே உயிர் எடுத்துக்க மாட்டானான், அந்த அது மாதிரி மூணு முறை கீழே போகிற உயிரை மேலே மேலே தூக்கி தூக்கி விடுவானாம், மூன்று முறையே பிழை பெருக்கும் கங்கையை தலையில் வச்சுருக்கிறான், ஆயுள் காலம் முழுக்கும் பிழை பெருக்கக்கூடிய பராசக்தியை ஏன் உடம்புல வச்சுருக்கான் இறைவன், அவனுக்கு என்ன பைத்தியம்னு சொன்னதுனால இதுதானோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பராசக்தியினுடைய கருணையை சொல்லணும், கங்கா மாதமும் மூன்று பிழை பொறுப்பாங்கிறது நமக்கு தெரிவிக்கணும், அதை வந்து இப்படி மாதிரி ஒரு ஒரு நையாண்டியாக ஒரு கேலியாக மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இறைவனை வந்து சொல்லும்போது நீ பொறுமையே வடிவானவன்ப்பா, நான் எவ்வளோ பிழை பொறுத்தாலும் நீ பிழை செய்தாலும் நீ பொறுக்க வேண்டியது உன்னுடைய கடமை, அதனால் அந்த இதை வந்து மணிவாசகரும் சொல்கிறார் பாருங்க, பிழைத்தவர் பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடனே போற்றி அப்படிங்கிறார்ல, பிழை நாங்கள் தப்பு செய்யத்தான் செய்வோம் உலகியெல்லாம் இது சகஜம்தான், அப்போ பிழைத்தவர் பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடன், அதனால் மெய்யனென்று உன்னை ஐயனே அடைந்தனன்,
பொறுமையால் துலங்கும். நீ பொறுமைக்காரன், நான் எதுக்கு ஒன்று அடைஞ்சிருக்கிறேன், நீ பொறுமைக்காரன், என் குற்றத்தை பற்றி என்னடா வாழ முழுசுன்னு சொல்லியும் உனக்கு புத்தி தேரலையடா படா அப்படின்னு சொல்லவே மாட்டான். பொறுமையால் தேர்ந்தவன் என்று நான் வந்து பெருமைக்குரியவன் இல்லை, ஆனால் நான் பொறுமையால் நீ தேர்ந்துட்டேன்னு சொல்லி நான் உன்னை அடைந்தேன். பொறுமையால் துலங்கும் மெய்யன் என்று உன்னை ஐயனே அடைந்தனன் மெத்த நொய்யன். சரி, நீ பொறுமைக்கு பொறுமையானவன், மெய்யனுக்கு மெய்யன், நான் எப்படி இருக்கிறேன் மெத்த நொய்யன். நொய்யன்னா குருணன், குருணன்னா பெருந்தன்மையான பாங்கு எது இல்லாட்டியும் கூட நுண்மைக்கெல்லாம் உண்மையான சிறுத்த தன்மை உடையவன். எங்கிட்ட எந்த பெருந்தன்மையும் எதிர்பார்க்க முடியாது. கள்ளம் கபடு சூதுவாது வெளியே எங்கேயும் வச்சுக்கலாம், சங்கத்துக்குள்ளே கூட என்னை யாருக்குள்ளையாவது கூட எதையாவது இழுத்து விட்டுக்கிறது அது மாதிரி. அப்போ அவ்வளவு நொய்யன் என்கிட்ட, அவ்வளவு கீழ்மையான பண்பு இருக்குது. யார் 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 என்ன செஞ்சால் நமக்கு என்ன, நம்ம வந்து நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய உணர்வையும் நம்ம மேல்நிலைக்கு ஏற்படுத்தும் இதானே செய்யணும். அப்போ நொய்யன் என்று நொய்யன் நான் நுண்ணிய அறிவிலன். சரி, கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில் நீ நிற்பதானே, அந்த மாதிரி எனக்கு கூர்த்த மெய்ஞானம் இல்லை. அப்போ நுண்ணிய அறிவிலன் ஒன்றை நூறாக்கும் பொய்யன். உன்னுடைய பெருமையை நான் பாராட்டும் போது கூர்த்த மெய்ஞானம் கொண்டு ஒன்றை பலவாக சொல்லணும், ஆனால் என்னுடைய சிறுமையினால் என்னை சார்ந்தவங்களை ஒன்றை நூறாக்கி நான் பேச, அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை பெருசுபடுத்திட்டு வந்து எவ்வளவு அதை வந்து நான் மேக்னிஃபை பண்ண முடியுமோ, எவ்வளவு வந்து நான் ஜூம் பண்ணி ஒருத்தருக்கு காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். ஒன்றை நூறாக்கும் பொய்யன் என்று எனக்கு புறமுடின் என் செய்வேன் புகழார். இவ்வளவு சிறுமையான குணம் இருந்ததுன்னு சொல்லி என்னை தள்ளிட்டேனா, நீ தள்ளிட்டேனா நான் வேற எங்கப்பா போவேன், எனக்கு யார் ஆதரவு, அதனால் நீ என்னை தள்ளக்கூடாது அப்படிங்கிறார். ஒன்றதாய் பலவாய் உயிர் திறக்கு எல்லாம் உறுதி என்றதாய் என்றும் உள்ளதாய் எவற்றினும் இசைய நின்றதாய் நிலை நின்றிடும் அறிஞர் என் நெஞ்சம் மன்றதா இன்ப ஒருக்குடு நடித்திடின் வாழ்வேன். நீ வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணினா தான் நான் வாழ்வேன், இல்லாட்டி எனக்கு வாழ்வே கிடையாது. நீ எப்படி இருக்கிற, ஒன்றதாய் பலவாய் உயிர் திறக்கு எல்லாம் உறுதி என்றதா, நீ வந்து சகல ஜீவராசிகளுக்கும் நீ தான் ஆணிவேராக ஆதார ஆற்றலாக இருக்கிற. நான் தேடி பார்த்த அனைத்திலும் எல்லா உயிர்களுக்குள்ளும் சராசர உயிர்கள் தோறும் சாற்றிய பொருள்கள் தோறும் விராவிகள் ஒன்று நீ வந்து ஆதாரமாக இருக்கிற. நீ ஆதாரம் இல்லைன்னா எந்த பொருளும், இப்போ பஞ்சபூதங்களில் மண்ணாக இறை தத்துவம் இருக்குது, அவன் இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மண் நமக்கு ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கே போவோம், வெடிச்சுக்கிட்டே போதுன்னு வச்சுக்கோம், அதில் பார்த்தாலும் போயிட்டே தான் இருப்போம், நமக்கு வழியே கிடையாது. இப்போ எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருந்து எங்களை தாங்கும் ஒரு உயிர் திரள்களுக்கெல்லாம் தாங்கக்கூடிய கருணை நிறைந்தவன் நீ. ஒன்றதாய் பலவாய் உயிர் திறக்கெல்லாம் உறுதி என்றதாய் என்றும் உள்ளதாய் எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்கிற, என்றும் உள்ளதாய் எவற்றினும் இசையன் என்றதாய். அப்போ பொருந்தி நிற்பதற்கு, இசையன்னா பொருந்தி நிற்பதற்கு, யார் கூடையும் பொருந்தி நிற்கும் வல்லமை வாய்ந்தவனாய் எவற்றினும் இசையன் என்றதாய் நிலை நின்றிடும் அறிஞ்ச என் நெஞ்சம் அன்றதாய். நீ நிலை பெற்று நிற்கக்கூடிய நிலை நின்றிடும் அறிஞர், அதாவது நீ தான் நிலை பேருடையவன், நீ தான் அறிவுக்கெல்லாம் பெரிய சிறந்த அறிஞன், என் நெஞ்சம் மன்றதா இன்ப ஒரு கொண்டின் நடித்தின் வாழும். நீ இவ்வளவு பெருமை இருக்கு உனக்கு, நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்ப வைக்கிறேன், இவ்வளவு இடத்துலையும் இருக்கலப்பா என்னுடைய நெஞ்சம் மன்றாக நீ இங்க வந்து உன்னுடைய நடனத்தை ஏற்று, உன்னுடைய இயக்கத்தை என்னுடைய உடலை இடமாக கொண்டு, என்னுடைய மனதை இடமாக கொண்டு, என்னுடைய உணர்வை இடமாக கொண்டு, என்னுடைய ஆதார ஆற்றல்களை எல்லாம் தூண்டி நீ இயக்க நான் இயங்கணும்னா நான் வாழ்வேன், இல்லாட்டி எனக்கு வாழ்வே கிடையாதுப்பா. அதை நீ நான் உங்ககிட்ட விண்ணப்பம் செய்து கேட்டுக்கிறேன். இப்போ நாமளும் உட்காந்து தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ண போகிறோம், நமக்கு உடனே மனம் ஒன்றுது, அது ஒன்றும் ஒன்ற போகிறதில்ல. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ப்ரிலிமினரியாக நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே நமக்கு ஒருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த உள்ளங்கையில் பல விதமான அழுத்தங்கள் கொடுத்தோன்னா மன ஒருமைப்பாட்டுக்கு இவைகள் ஓரளவுக்கு துணை செய்யும். சின்முத்திரை மன ஒருமைப்பாட்டுக்கு துணை செய்யும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியை வச்சு நம்மளுடைய அங்கநியாசம் கரணியாசம் இது எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை கொஞ்சம் நேரம் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்கு போகிறோம். அப்படி நம்ம தியானத்துக்கு போகும்போது என்னுடைய நெஞ்சமே மன்றாக கொண்டு நீ நடனமிடணும்ப்பா, நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன், என் நெஞ்சத்துக்குள்ளே அழுக்காறு நடனம் முடியுது, அவா நடனம் முடியுது, எண்ணெய் சிதறல்கள் எங்கே, இப்போ 5 வயசு தொடங்கி 5 வயசில் நடந்ததெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது,
அதுக்கு அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம நினைவு போகிறணும். அப்போ அவைகள்லாம் ஒரு இடத்துல எங்கேயோ அக்குமுலேஷன் ஆகி கிடக்கு, ஒரு அப்படியே கூடி கிடக்கு ஒரு இடத்துல, அதை எல்லாம் விரட்டி நான் பண்ணக்கூடிய பயிற்சியோ முயற்சியோ அதை விரட்ட முடியாது. நீ வந்து என்னுடைய நெஞ்சத்தை இடமாக கொண்டு நீ என்னுடைய அருள் நடனம் செய்தால் அவை வந்து எனக்கு மேலானதற்கெல்லாம் மேலான அருள் வல்லபத்தை தரும். அதனால் மன்றதா இன்ப ஒரு கொடு நடித்திடின் வாழ்வேன், நீ என்னுடைய உடம்புக்குள்ளே இன்பமாக இருந்து நடனம் பண்ணினேன்னா நான் வாழ்வேன், இல்லாட்டி எனக்கு வாழ்வே கிடையாது அப்படிங்கிற. தனி இருந்து அருள் சகஜமே பொருந்திட தனியேற்கு இனி இறங்குதல் கடன், இது சமயம் என் இதய கனிவும் அப்படி ஆயினது. ஆதலால் கரணை புனித நீ அறியாதது ஒன்று உள்ளதோ புகழாய். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், தனி இருந்து அருள் சகஜமே பொருந்திடும். நான் இப்போ வந்து இதுவரைக்கும் இந்த அன்னமய கோஷத்தை நம்பியே அங்கே நின்றுட்டேன். இந்த உடல் வந்து பஞ்சமய கோஷத்தால் ஆகணும், அன்னமய கோஷத்துக்கு பிறகு பிராணமய கோஷம், அப்புறம் மனமய கோஷம், அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அப்படியே உள்ளுடம்பு உள்ளுடம்பு உள்ளுடம்புன்னு அது உள்ளே போய்கிட்டே இருக்கு. அப்போ நான் சகஜமாக இந்த உள்ளொளியை பெற்றுக்கொண்டு உன்னுடைய உணர்வில் நான் தோயணும். அதை விட்டுட்டு நான் இங்கேயே நின்று இப்படியே நின்றுட்டோம்னா சகஜமாக நம்ம எல்லோரும் இப்போ சகஜ வாழ்வு வாழ்கிறோம். சகஜ வாழ்வே சகஜ வாழ்வே அப்படிம்பாரு வள்ளல் பெருமானார். எல்லா வார்த்தையுமே இவர் என்னென்ன வார்த்தைகள் உபயோகிச்சாரோ அதை அப்படியே கொட்டி 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 தன்னுடைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். சிவஜாட்சியாய் நிறைந்த சகஜ வாழ்வே சகஜ வாழ்வே அப்படின்னு சொல்லி அதில் இவர் என்னெல்லாம் தன்னுடைய தங்கிட்ட இருக்கக்கூடிய சிறுமைகளெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறாரோ அதெல்லாம் இவர் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நான் வந்து எங்கிட்ட இந்த அன்னமய கோஷம் தாண்டி என்னுடைய ஆதார ஆற்றல் இயங்கும்போது நான் பால் பால்ங்கிறது ஒரு சுத்த சூன்யம், எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை. அதுக்கப்புறம் ஆனந்தத்துக்கு உள்ளே போகிறோம், ஆனந்தமய கோஷத்துக்கு போகிறோம். எண்ணமே இல்லாத நிலைக்கு போகும்போது அந்த நிலையில் முப்பால் அப்படின்னு நம்ம இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. திருமந்திர சிந்தனைக்கு எனக்கு இரண்டு மூன்று அன்பர்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, அம்மா திருமந்திர சிந்தனையில் நீங்கள் போன பிறகு எதுக்கு தாய்மானவருக்கு வந்தீங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. திருமந்திர சிந்தனையில் நீங்கள் சொன்ன அந்த இது அதாவது அவத்தைகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அது கீழாளவத்தை என்ன, மேலாளவத்தை என்ன, மத்திய அளவத்தை என்ன, அப்புறம் புருவ மையத்துக்கு மேலே பெறக்கூடிய அந்த பஞ்சு அவத்தைகள் எப்படி, ஓ அதுக்கு கீழே பெறக்கூடிய உடலுக்குள்ளே பெறக்கூடிய பஞ்ச அவத்தைகள் என்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் நீங்கள் மீண்டும் 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 அவத்தைகளை பற்றி சொல்லி சொல்லி அதை இதில் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சுலபமாக தெரியுதுமா பாடலை, இல்லாட்டி நாங்கள் தாய்மான சுவாமிகள் பாடல் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் கூட எங்களுக்கு இதில் உள்ள வார்த்தைகள் புரியலை, இப்போ மிக சுலபமாக இருக்குது. ஒன்றாவது வகுப்பு பிள்ளைங்களுக்கு பாடம் முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு நீங்கள் சொன்னது அவ்வளோ புரியுது அப்படின்னு நானாக சொன்னேன். அது ஏதோ திருமந்திரத்தை சொல்லிட்டு தாய்மானவர்னு அவன் உணர்த்த நான் சொன்னேன். நீங்கள் எல்லோரும் விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டீங்க இறைவன்கிட்ட, அதனால் அவர் எனக்கு உணர்த்தினார். எங்கிட்டையும் இங்கே கேட்டீங்க தாய்மானவரை சொல்லுங்கள், அவை குரலை சொல்லுங்கள், அப்புறம் 11 சித்தர்கள் சொல்லுங்கள், நீங்கள் வரிசையில் நீங்கள் சொல்லிட்டே வரீங்க. சரி, நம்ம உடலுக்குள்ளே உயிர் ஓடு வரைக்கும் நம்ம எதை சொல்லணும்னு இறைவன் வச்சுருக்கானோ சொல்லுவோம்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இதை புரியணுங்கிறதுக்காண்டி இறைவன் என்ன ஒரு கதிவாக்கி கொண்டு செய்யலாம், அது வேறு விஷயம். அவர் சொல்கிறாரு முப்பாலில் சொல்கிறார் பாருங்க, ஒரு அருள் அனுபவம் பால், அதாவது முப்பாலும் நீங்கள் திருமந்திரத்தில் பார்த்துருக்கீங்க. அதுக்காண்டி இது சகஜ நிலைக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த எப்படி அது போகுது அப்படிங்கிறத முப்பாலில் வந்து ஜீவப்பால், போதப்பால், உபசாந்தப்பால் அப்படின்னு மூன்று பால். இப்போ பாடமாக எடுக்கிறவங்க இப்போ என்ன செய்வாங்க, இப்போ முப்பால்னு சொல்லி சொல்லியிருக்கோம்ல, நீங்கள் சொல்லுங்க ஐயா முப்பால்னா என்ன, பாடத்துக்கு வகுப்புக்கு ஒரு நாள் கூட தவறாமல் வந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கேட்டால் உடனே புஸ்தம் வாங்கி வச்சுருப்பாங்க, அதை பரிசாக கொடுப்பாங்க. அஞ்சு இங்கே சைஸு தந்த வகுப்பு தென்காசியில் எடுக்கும்போது 5 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் அவர் ஒரு வகுப்புக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கொடுப்பார். 10 ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட 200 ரூபா கொடுப்பார். அப்போ 200 ரூபாலாம் கொஞ்சம் பெரிய ரூபா தான். அவர் வந்து சிடிஓவாக இருந்தார் அந்த இதில் வந்து. அவர் இதை ஒரு பெரிய பணியாக செஞ்சு சித்தாந்த வகுப்பு 52 வகுப்பு எடுத்தார். 52 வகுப்பும் ஒரு நாள் கூட தவறாமல் வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பரிசு கொடுத்தார். அப்புறம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி வந்தவங்களுக்கு ஒரு பரிசு. வகுப்பில் கேள்வி கேட்பார். கேள்வி கேட்ட உடனே நான் நேற்றுக்கு ஒரு வாத்தியாரை பற்றி உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், இந்த பொறிவிடலை வாங்கிட்டு சொன்னேன் வாத்தியாரை பற்றி.
அந்த வாத்தியாரெலாம் எப்படி ஒரு வகுப்புக்கு 5 ரூபா பரிசு வாங்கிடுவார். வாங்கும்போது அவர் எவ்வளோ பணிவாக வாங்குவார். அவர் நல்ல கவர்மெண்ட் இதில் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு வேலை பார்க்குறாரு. அந்த ஆசிரியர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த 5 ரூபாயை வாங்கி எங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு அதுக்கப்புறம் அதை பத்திரமா பைக்கில் வச்சுப்பார். இது சிவன் அருளுக்காக வேண்டி எனக்கு கிடச்சிது அப்படின்னு அது வேறு பெருமையாக சொல்வார். அது மாதிரியெல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து 5 ரூபாயில் என்ன ஆகிடப்போது அதை வச்சு அப்படிதானே நம்ம நினைப்போம். அவருடைய அந்த உத்தியோகத்துக்கும் அதுக்கும் அதை அவ்வளோ பெருமையாக வாங்கி வச்சுக்கிறோம். இது சிவன் அருள் அப்படின்னு சொல்லி வாங்குவார் பார்த்துக்கங்க. இப்போ நானும் உங்கள்கிட்ட அப்படி கேட்டோம்னா இப்போ நீங்கள் நினை வச்சுருக்கீங்களா வைக்கலையாங்கிறது எனக்கு தெரியலை. இந்த முப்பால் நிலையை சொல்கிறாரு. ஜீவப்பால் இப்போ ஒரு வெற்றிடம் இருக்குது, அது ஜீவனுடைய வெற்றிடம். அப்புறம் போதப்பால் அறிவினுடைய வெற்றிடம். அப்புறம் உபசாந்தப்பால் இறைவனுக்கு பக்கத்தில் போகிறோம் அங்கே ஒரு வெற்றிடம். அதுக்கப்புறம் அவன் அருளே கண்ணாக நிறைந்திருக்கக்கூடிய நிலம். இதையெல்லாம் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகிறார் பாருங்கள். தனியிருந்து அருள் சகஜமே பொருந்திட இதெல்லாம் கடந்து இது ஜீவப்பால் போதப்பால் உபசாந்தப்பால் சகஜமாக கடந்து தமியேற்கு இனி இறங்குதல் கடன் இது சமயம் என் இதயக்கனிவும் அப்படி ஆயிடுது. நான் இந்த நிலைகள்லாம் கடந்துட்டேன்ப்பா, ஜீவப்பால் கதை கடந்துட்டேன், போதப்பால் கடந்துட்டேன், உபசாந்த என் இதயக்கனிவு ஒன்று நினச்சி எப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் உங்ககிட்ட வரப்போகிறேன் பகவானே, இன்னும் நான் என்ன அனுபவிக்க வேண்டியிருக்கு. சாப்பிட்டாச்சு, போன பிறவில சாப்பிட்டேன், இந்த பிறவிலையும் சாப்பிட்டேன், போன பிறவில தூங்கினேன், இந்த பிறவிலையும் தூங்கினேன், போன பிறவில உண்ணேன் உடுத்துனேன், என்னென்னமோ செஞ்சேன், இந்த பிறவில அதை தானே செஞ்சுருக்கேன், நான் எப்பப்பா உன்னை அடைவேன், அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு எப்போ வரும், இந்த உலகியல் மயக்கம் வந்து என்னை பற்றி இழுத்து கொள்ளாமல் நான் எப்போ அப்படி வருவேன் அப்படின்னு. இனி இறங்குதல் கடன் இது சமயம் என் இதயக்கனிவும் அப்படியான ஏங்கி 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 அவனுக்கு ஏங்கும்போது, அதலால் கருணை புனித நீ அறியாதது ஒன்று உள்ளதோ எனக்கு புகழாய் என்கிட்ட சொல்லுப்பா. உனக்கு தெரியாமல் என் மனசுக்குள்ளே எங்கேயாவது என்னமாவது ஒளிஞ்சிருக்கான். மற்ற ஸ்கேனுக்கெல்லாம் ஏதாவது தென்படாத கட்டிகள்லாம் இருக்கும். எங்கிட்ட தென்படாத கட்டி உங்ககிட்ட என்னமாவது இருக்கா? உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே. அப்போ நீ ஒரு ஸ்கேன் போட்டு பார்த்தேன்னா நான் வந்து என்ன நிலையில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமே. எங்கேயாவது சூது மறைச்சி வச்சுக்கிட்டு, காமத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு, கோபத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் கதை பேசி நான் புனிதன் இப்போ எல்லா முப்பாலையும் கடந்து அப்பால் நிற்கிறேன் அப்படி சொன்னான்னு உனக்கு தெரியாதா? என்னுடைய இதயம் கனிவாக நிற்கி தங்கம், உன்னை அடைந்து உன்னோடு கலந்துறதுக்கு தயவுசெய்து என்னை ஏற்றுக்கோப்பா, எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். திருந்து சீரடி தாமரைக்கு அன்புதான் செய்ய பொருந்தினால் நல்ல புண்ணியம் செய்யும் நாள், பொருந்தாது இருந்த நாள் வெகு தீவினை இழைத்த நாள் என்றால் அருந்தவா உனை பொருந்து நாள் எந்த நாள் அடிமை. இந்த பொருந்துதல் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சூட்சுமம், ஒரு யோக ரகசியம் வச்சுருக்கிறார். பொருந்தவா கைலை புகுநெறி இதுதான். அப்போ நான் அருந்தவா நான் எப்படி இருக்கிறேன், நீ அருந்தவம் செய்தவன், நீ தவத்திற்கெல்லாம் மேலான தவமுடையவன் அவன், நான் உன்னை பொருந்துவதற்கு நீ கருணை செய்யணும். எதுக்காக வேண்டிய உன்னை எப்படி பொருந்துதது? என்னுடைய மாசு நிலையை நான் மேலேற்றும் போது இந்திரயோனி வழியாக போய் பிரம்மரந்திரத்துறையை தாண்டி அது வந்து பிரம்மரந்திரத்துக்கும் வெளிக்கும் போகாமல் பரவழிக்கும் போகாமல் பிரம்மரந்திரத்துக்குள்ளே அது குமஞ்சிக்கிட்டு இருந்தால் ஒன்று அடைய முடியாது. அப்போ நான் வந்து அதை விட்டு வெடித்து வெளியே வர்றதுக்கு எனக்கும் திராணி இல்லை. அதனால் நான் வந்து ஒரு பறவை வந்து கூட்டை விட்டு வெடித்து வரணும்னா அந்த 20 நாள் அடக்காத்த உடனே ஒரு 21 முட்டை நம்ம இது வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடக்காக்க வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஏறத்தால 7 முட்டை 8 முட்டை தானாலே வெடிச்சிடும், 18 நாளையிலே வெடித்து வெளியே வந்துடும். 19வது நாள் 20வது நாள் தாய் சில முட்டைகளை கொத்தி விடுவான். அப்போ அந்த தீக்கை மூலமாக தாயோடைய பரிசை தீக்கை மூலமாக அந்த குஞ்சு வெடித்து வெளியே வருது. அது வந்து பரவழி அனுபவத்தை அது பார்க்குது. அந்த குஞ்சுக்கு அது பரவழி அனுபவம். இதுக்கு இதுவரைக்கும் அது விளக்கறியாக இருட்டறையில் கிடந்து விம்மி அழுகின்ற குழவியிலும் மிகப்பெரிதும் இழைத்து கிடைக்கின்றது அந்த குஞ்சு. இப்போ தாய் வந்து அந்த ஸ்பரிசத்தின் மூலமாக அடைக்காக்கும்போது வீரியம் உள்ள சீடர்கள் வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு வெடித்து 17வது நாள் 18வது நாள் 19வது நாள்லாம் வெடித்து வெளியே வந்துடுவாங்க. வீரியமற்று கொஞ்சம் எங்களால் இயலப்பான சரணாகதி பண்ணுற சீடர்களுக்கு ஒரு குரு மூலமாக ஒரு கொத்து கொத்தி ஒரு தட்டு தட்டி எங்கே தட்ட வேண்டுமோ, அதாவது நம்மளுடைய வாசி நிலையில் நம்மளுடைய உடல் கூறில் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது வந்து இந்த உடல் கடந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த குருநாதர் பெற்ற அனுபவம் இந்த சீடனுக்கு அது அப்படியே வந்து வெயின் இன்ஜெக்ஷன் ஏற்றின மாதிரி எப்பத்தொலை தரும் ஏற்றினன் அப்படிங்கிறார். அதை அந்த மாதிரி போய் சேர்ந்துடும். அப்போ நீ பார்த்து என்னை பொருந்தி இருக்கக்கூடிய அளவிற்கு நான் அந்த உடலை கடந்து அது வெடித்து வெளியே வரா மாதிரி அந்த 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 பறவை வந்து வெளி வெடித்து பறவெளி அனுபவத்தை பார்க்குற மாதிரி இந்த உடல் கூட்டுக்குள்ளே இத்தனாலும் பொருந்தி கிடந்த அதுக்குள்ளே இருந்ததை நீ வந்து பொருந்தி எடுத்துட்டுன்னு வச்சுக்கோயேன், அப்போ வந்து நான் வந்து வெடித்து வெளியே வந்துடுவேன். அப்படி ஒரு கருணையை நீ செய்யணும். திருந்து சீரடி தாமரைக்கு அன்புதான் செய்ய. அப்போ அடித்தாமரைங்கக்கூடிய அந்த சகசர தலத்துக்குள்ளே நீ வந்து நின்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நான் அதுக்கு அன்பு செஞ்சேன்னா உன்னுடைய அருள் அனுபவம் பரிபூர்ணமாக எனக்குள்ளே வந்துடும். திருந்து சீரடி தாமரைக்கு அன்புதான் செய்ய, பொருந்தினால் நல்ல புண்ணியம் செய்தனால். அப்போ நான் வந்து உன்னை பொருந்தக்கூடிய நாள் தான் புண்ணிய நாள். இப்போ நம்ம பிறந்த நாளுங்கிறோம், கல்யாண நாளுங்கிறோம், பிள்ளை பெற்ற நாளுங்கிறோம், என்னென்னமோ நாள் சொல்கிறோம். இதெல்லாம் நாளா? இவர் குமரகுருபுர சுவாமிகள் சொல்கிறார், இது நாளா? இந்த பிறந்த நாள் வந்த உடனே நம்ம வந்து எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுதாங்க. அது அவங்க நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும், அப்புறம் தீபம் வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கணும், முன்னோர்களை நினச்சி ஒரு சக்கர பொங்கல் செஞ்சு வைக்கணும். இதுதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய முறை. நைட்டில் 12 மணிக்கு தீபம் ஏற்றி அணைக்கிறதெல்லாம் நம்மகிட்ட அந்த சம்பிரதாயமே கிடையாது. அது சொல்லாரு, பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும். எதெல்லாம் எங்கிட்ட செத்து போய்கிட்டே இருக்குது? ஒவ்வொரு நாள் கழிய கழிய பாலை சின்ன பிள்ளை, இது வெறும் குஞ்சு பிள்ளை. பாலையாம் தன்மை செத்து, நாளாக நாளாக அந்த பிள்ளைகிட்ட அந்த தன்மை செத்து போச்சு. பாலம் அறிந்தும் அறியாத வயது, மழலை பேசக்கூடிய குழந்தை. பாலனாம் தன்மை, பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும். அதுக்கப்புறம் என்ன என்ன செத்து போகுது? எனக்கு வந்து இதுக்கு மேலே நான் வளர்ச்சி அடையும் போது பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், கோலனாம் தன்மை செத்தும், குமரனாம் தன்மை செத்தும். எனக்கு குமரப்பருவம் போயிடுச்சு. அப்புறம் இளமையை அனுபவிக்கக்கூடிய அந்த பருவம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் கோல் ஒன்றுது அந்த பருவம் வந்துச்சு, அது செத்து போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சாவதுக்கு என்ன? நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன? எல்லோரும் செத்து போனாங்கன்னு அழுதாங்க. நான் ஒவ்வொரு நாளும் போகும்போது ஐயோ எவ்வளவு துள்ளி குதித்து விளையாடினேன், ஒரு பத்தியான பலம் இருந்துச்சு, இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, நான் அதுக்காண்டி அளவு அளவெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் பாலையான் தன்மை செத்தும், பாலனான் என் தன்மை செத்தும், எல்லாம் சீரிழமை சீர் இளமை எல்லாம் செத்து போச்சு. அதுக்கு அழாமல் நாளும் நாம் சாகின்றோமால் ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அழாமல் யாரோ ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு நம்ம போய் அழுதமே, இது எவ்வளோ கொடுமைங்கிறாரு. இப்போ இவர் சொல்லார், திருந்து சீரடி தாமரைக்கு அன்புதான் செய்ய, பொருந்தினால் நல்ல புண்ணியம் செய்யணும். அவனோடு பொருந்தி நிற்கக்கூடிய நாள் தான் புண்ணியம் செய்த நாள். வேற நாள்னா புண்ணியம் செய்த நாள், நமக்கு நாமே செத்து கொண்டிருக்கும் நாள், அவர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாள் இல்லை இது. அதனால் பொருந்தாது இருந்த நாள் வெகு தீவினை இழைத்த நாள். நான் உன்னோடு பொருந்தாமல் இந்த உடலோடு பொருந்தி நிற்கக்கூடிய நாள் தீவினைக்கான நாள் என்றால் அருந்தவா உன்னை பொருந்தினால் எந்த நாள் அப்படிமே. அப்போ கைலை புகுநேறி இதுகான் என்று பொருந்தவா, அதில் போய் பொருந்தி நிற்கணும், அது எந்த நாள்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். பின்னும் முன்னுமாய் நடுவோமாய் யாவினும் பெரியது என்னும் தன்மையாய் எவ்வுயிர் திருளையும் இயக்கி மண்ணும் தன்னருள் வடிவமே உமக்கு அன்பு வைத்தும் துண்ணும் இன்னல் ஏன் யானினும் அகந்தையேன் சொல்லாய். நான் உன்னை தான்ப்பா அடையணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நான்கு கூடிய அகம்பாவம் அப்பப்போ வந்துடுதுப்பா. ஒன்றும் உனக்கே இது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இடையில இடையில இது மாதிரி ஒரு ஆணவம் வந்துடுது, நான் என்ன செய்ய? பின்னும் முன்னுமாய் நடுவுமாய் யாவினும் பெரியது எனும் தன்மையா, எல்லாத்துக்கும் பெரியவன் அப்படிங்கக்கூடிய தன்மையாய் எவ்வுயிர் திரளையும் இயக்கி எல்லா உயிர் திரளையும் இயக்கக்கூடியவன் நீ, மண்ணும் தன்மருள் வடிவமே உனக்கு, நீ அருள் வடிவானவன், உனக்கு நான் அன்பு செய்தேன். அப்போ உன்னுடைய அருளை எனக்கு அள்ளித்தந்து என்னுடைய வினையை கழிய வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா, நீ அதை விட்டுட்டிய. மண்ணும் தன்மருள் வடிவமே உனக்கு அன்பு வைத்தும் துண்ணும் இன்னல் ஏன், எனக்கு ஏன்ப்பா இன்னும் இன்னலை கொடுத்த? துண்ணும் இன்னல் ஏன் யானனும் அகந்தை ஏன், எனக்கு துன்பமும் போகலை, நான்ங்கதும் போகலை, நான் உனக்கு அன்பு செய்யணும்னா நினைக்கிறேன், எனக்கு நீ தான் சொல்லணும், நான் வேற எந்த வழி செஞ்சால் உன்னை அடையலாங்கக்கூடிய கருணையை நீயே சொல் அப்படிங்கிறார். அகந்தை ஏன் சொல்லாய், நீ தான் சொல்லணும் அப்படிங்கிறார். மின்ன என்ன பொய் வாழ்க்கையே நிலையென மெய்யாம் உன்னை நான் மறந்து எவ்வண்ணம் ஒய்வண்ணம் முறையால்
முன்னை வல்வினை வேறற முடித்து என்றும் முடியா தன்னை தன் அடியார்க்கு அருள் புரிந்திடும் தக்கோள். நீ வந்து அடியவர்களுக்கு நீ அருள் புரியக்கூடியவன், தன்னையே தரக்கூடியவன், தன்னை தன் அடியார்க்கு அருள் புரிந்தும் தக்கோய். அப்போ என்றும் முடியாதவன் அவன், அப்போ முடிவே இல்லாதவன் அவன். அவன் வந்து தன்னை கொடுக்குறான் தன் அடியவர்களுக்காக வேண்டி. அப்போ என்னையும் ஒரு அடியவனாக ஏற்றுக்கொண்டு உன்னை கொடுக்கலாம் தானே. அப்போ முன்ன என்ன பொய் வாழ்க்கையே நிலை என மெய்யாம் உன்னை நான் மறந்து எவ்வண்ணம் உய்வனம் உறையா. நான் உன்னை மறந்து இந்த மின் வாழ்க்கை, அதாவது மின் வாழ்க்கைன்னா கண் பிளிக்கரிங், அதாவது மாய வாழ்க்கையை வந்து நான் மெய்யென்றெண்ணி அதுக்குள்ளே நான் நிற்கிறேன். அதம் அதை மதித்துதா வகை நீ எனக்கு அருளணும். இன்ன என்ன பொய் வாழ்க்கையை நிலை என மெய்யாம் உன்னை நான் மறந்து எவ்வண்ணம் உய்வேன். அதை மெய்ய நான் நினச்சிக்கிட்டு நான் உன்னை மறந்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் எந்த வகையில் நான் உய்திக்கான வழியை தேடுவேன் எனக்கு தெரியல. எவ்வண்ணம் உய்வண்ணம் முறையால் முன்னை வல்வினை வேறற முடித்து நீ எனக்கு வந்து ஒரு ஒரு உதவி செய்ப்பா. உங்ககிட்ட நான் ஒரு விண்ணப்ப வைக்கிறேன். என்னுடைய வல்வினையை வேறும் வேறொரு மண் இல்லாமல் அப்படியே அடித்து தள்ளிடு. முன்னை வல்வினை வேறற முடித்து என்றும் முடியா தன்னை தன் அடியார்க்கு அருள் புரிந்தும் தக்கோய். என்றும் முடியா தன்னை, அதாவது நீ வந்து என்றும் முடிவில்லாத தன்மையை தந்து அடியவர்களுக்கு அருளக்கூடியவன். நீ முடியாத தன்மை உனக்கு, அதாவது ஆதி ஏறில்லாதவண்ணே உன்னுடைய திருவடியை பார்த்தோன்னா பாதாளம் ஏழினுக்குள் சொற்கழிவு. உன்னுடைய திருமுடியை பார்த்தா அந்த திருமுடியை யாருனாலும் உரைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திருவடி திருமுடி உடைய நீ உன்னை தந்து என்னை ஆண்டுகொள் அப்படின்னு சொல்கிறார். எம் பராபரா எம்முகிய துணைவை என்று இறைஞ்சும் உம்பர் இம்பருக்கும் உலக்கையை நடிக்கின்றோம். எல்லார் உள்ளத்துக்குள்ளையும் நீ நடிக்கிற யாருக்கெல்லாம். எம் பராபரா எம்முகிய துணைவை என்று இறைஞ்சும் உம்பர் இம்பருக்கும், இந்த வானுலகத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்களுக்கும் நீ வந்து உன்னை தந்து நடித்து கொண்டிருக்கிறார். உலக்கனை உள்ளத்திற்குள்ளாக இருந்து நீ நடித்து கொண்டிருக்கிறார். எம் பராபரா எம் உயிர் துணைவை என்று இறைஞ்சும் உம்பர் இம்பருக்கும் உலக்கனே நடிக்கின்ற உந்தன் அம்பன் மாமலர் பதத்தையே துணை என அடிமை நம்பினேன் இனி புறப்பது எக்காலமோ நவலாய். அம்பன் மாமலர் பதத்தை துணை என அடிமை நம்பினேன், நான் உன்னுடைய அடிப்பெற்றத்தை நான் துணையாக நம்பியிருக்கிறேன், வேற ஒன்றும் நம்பிக்கலை. இனி புறப்பது எக்காலமோ சொல்ல, என்னை புறப்பதுன்னா என்னை பாதுகாத்து வச்சுக்கிறது உன்னுடைய கடமை, அதற்கான கருணையை நீ செய்ய வேண்டும். இனி புறப்பது எக்காலமோ நவிழாய். பாடி ஆடி நின்று இறங்கி நின் பதமலர் முடிமேல் சூடி வாழ்ந்தனர் அமல நின் அடியர் யான் தொழும்பன் நாடியே இந்த உலகத்தை மெய்யென நம்பி தேடினேன் வெறும் தீமையே இனி என்னி செய்வேன். நான் வந்து இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் சதம், அதுதான் உண்மையானது அப்படின்னு நம்பினேன். பொண்ணை நம்பினேன், பொருளை நம்பினேன், மண்ணை நம்பினேன், மனையாட்டியை நம்பினேன், மக்களை நம்பினேன், சுற்றத்தை நம்பினேன், நட்பை நம்பினேன், இதெல்லாம் சதம்னு நினச்சி நான் நம்பிட்டேன். இது வந்து மின் வாழ்க்கை அப்படின்னு தெரியலை. இமைக்கும் பொழுது அது மறக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது எனக்கு புரியலை. அதனால் இந்த உலகத்தை மெய்யனை நம்பி தேடினேன் வெறும் தீமையை, இதையெல்லாம் சதம்னு நினச்சி நான் வெறும் தீமையைத்தான் தேடிக்கிட்டேன். இவைகள் எனக்கு நன்மை செய்யவில்லை, இனி இனி செய்வேன். நான் எப்போ உனக்கு எனக்கு உன்னுடைய அருள் கிடைக்கும்னா, பாடி ஆடி நின்று இறங்கி நின் பதமலர் முடிமேல் சூடி வாழ்ந்தனர் அமலர், குற்றமில்லாதவர்கள் மலநீக்கப்பெற்றவர்கள், ஆனால் அண்ணாமலை ஆடி பாடி கைதொட ஓடிப்போம் வல்வினையே அப்படிங்கிறார். அது மாதிரி ஆடுதலும் பாடுதலும் இறைவனுக்காக நடக்கும்போது நமது வல்வினை ஓடி போயிடும். பாடி ஆடி நின்று இறங்கி நின் பதமலர் முடிமேல் சூடி வாழ்ந்தனர் அமலர், மலம் நீக்கம் பெற்றவர்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்க. நின் அடியர் யான் தொழும்பன், நீயே நீ அமலன், உன்னை அடிந்தவர்களும் அமலன். அவன் உன் அடியவர்கள் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழுந்தார்கள், அவர்களுடைய வல்வினை ஓடிப்போச்சு. அப்போ நின் அடியர் யான் தொழும்பன் நாடியே இந்த உலகத்தை, நானும் உன்னுடைய அடியவர் கூட்டத்தில் சேர்ந்துடலான்னு நினச்சி தான் இந்த உலகம் முழுசும் சுற்றி வந்தேன். ஆனால் மண்ணை நம்பினேன், பொன்னை நம்பினேன், பொருளை நம்பினேன், உன்னையோ உன்னுடைய கூட்டத்தையோ நான் சதம்னு நம்பலை. அப்போ தேடினேன் வெறும் தீமையே இனி என் செய்வேன். களவு வஞ்சனை காமம் என்று இவையெல்லாம் காட்டும் அளவு மாயை இங்கு ஆர் எனக்கு அமைத்தனர் ஐயா. உலகிலே எனக்கு உள்ளவாறு உணர்த்தி உன் அடிமை வளரும் மாமதி போல் மதி தளர்வொன்றி வாழ்வேன். களவு வஞ்சனை காமம் என்று இவையெல்லாம் காட்டும் அளவு மாயை, இதெல்லாம் வந்து மாயையினுடைய வலிமையால் தான் எங்கிட்ட களவு இருக்குது, வஞ்சனை இருக்குது, காமம் இருக்குது, இவையெல்லாம் மாயை. இங்கு ஆர் எனக்கு அமைத்தனர், இது மாயைன்னு எனக்கு தெரியும், என் மனசுக்குள்ளே அதை வந்து புகுந்துக்கிட்டுதேன். நான் காமத்தை வானா கூப்பிட்டேன்,
வஞ்சனையை வானா கூட்டேன், சூத வானா கூட்டேன், பொய் சொல்றத வானா கூட்டேன், அது என் மனசுக்குள்ள வந்து பொந்துக்கிட்டு நீ வாட்டி விதைக்கிறத நான் என்ன பண்ணட்டும்? நான் உன்னை சரணடைஞ்சு உன் பக்கமாக நிற்கணும் தான் நினைக்கிறேன். அது வந்து களவு வஞ்சனை காமம் என்று இவையெல்லாம் காட்டும் அளவு மாவே, இங்கு யார் எனக்கு அமைத்தனர்? நான் வானு கூப்பிட்டு நான் வச்சுக்கிட்டேன்னா யார் அமைச்சா? எனக்கு புரியலையே ஐயா. உலகிலே எனக்கு உள்ளவாறு உணர்த்தின் உன் அடிமை வளரும் மாமதி போல் மதிதளர்வின்றி வாழ்வேன். வளர்கிறை சந்திரன் எப்படி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தன்னுடைய வளர்ச்சியை காமிக்காத மாதிரி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நின்று நீ இந்த களவு வஞ்சனை சூதி இவைகள்லாம் போவதற்கான உளவு எந்த மார்க்கத்தை நான் கடைப்பிடித்தால் இவைகள் என்னை விட்டு நீங்கக்கூடியதை என் உள்ளத்துக்குள்ளே நின்று நீ எனக்கு சொல்லித்தந்தேனா நான் அதிலிருந்து உயிதிக்கான வழி கிடைக்கும். அப்போ நான் என்னுடைய ஆன்ம வளர்ச்சி எப்படி நாளும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை சந்திரன் வளர்ந்து கொண்டு போகிறதோ அது மாதிரி நான் வளர்ந்து கொண்டே போவேன். என்னுடைய ஆன்ம வளர்ச்சி உன்னுடைய அடிப்பேற்றுக்கான சாதனமாகாமே அப்படி இல்லைன்னா என்னால் உயிதிக்கான வழியை தேட முடியாது கண்ணா, நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். வானநாயக வானவர் நாயக வளங்கூர் ஞான நாயக நான்மறை நாயக நலம் சேர் மோன நாயக நின் அடிக்கு அன்பின்றி முற்றும் தீனனாய் அகம் வாடவோ என் செய்வேன் செப்பாள். நான் வந்து முற்றும் தீனனாய் கையாலாகாதவன், தீனன்னா ரொம்ப கடையன்னு கடையனவான், எந்த வழிதுறையும் தெரியலை உன்னை அடைவதற்கு. அப்போ நீ வந்து மோனத்தின் உச்சமாக நீ இருக்கிற, வானத்தின் உச்சமாக இருக்கிற, வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற, வளங்கூறு ஞானத்திற்கு நாயகமாக இருக்கிற, நான்மறைக்கு நாயகமாக இருக்கிற, நலம் சேர் மோனத்திற்கு நாயகனாக இருக்கிற, நீ நடிக்கு அன்பின்றி முற்றும் தீனனாய் அகமாடவோ அகம் வாடவோ என் செய்வேன் செப்பான். நான் உனக்கு முழுதாக அன்பு செஞ்சிருந்தா என்னையும் இந்த இத்தனை தகுதிக்கு நீ ஆட்படுத்திருப்பேன். நான் முழுதாக அன்பு செய்யாமல் விட்டுட்டனே, அதனால் நான் முற்றும் தீனனாய் நான் அன்பு செலுத்தினேனே நீ ஆட்கொண்டிருப்ப. அன்பு செலுத்தாது என் குறை தான். நான் தீனனாக ஏழையனாக கையாளாகாதவனாக எந்த முயற்சியும் இல்லாதவனாக நான் நிற்கிறேன், நீ எப்படியாவது கடை தேற்றுப்பா அப்படிங்கிறாரு. நம்ம இப்படிலாம் நம்மளை குறித்து நம்மளுடைய சிறுமை இறைவனுடைய பெருமை இரண்டையும் குறித்து நாம் வேண்டிக்கிட்டோன்னா கட்டாயம் எல்லாமெல்லாம் நமக்கு எல்லா மங்களங்களையும் செய்வான் அப்படிங்கிறதுனால திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்ப்போம். திருக்குறள் எப்படியாவது ஊடலை சொன்னால் தான் அவ்வைக்குறளும் இப்படி ஊடலை சொல்லி தாய்மான சுவாமிகள் முடிக்கிறதுக்குள்ளே முடிச்சுவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் என்ன காரணமோ தெரியல, பதிவேற்றம் பண்ணது பதிவேற மாட்டேங்குது. திருக்குறளை பிடிப்போனால் இது இதோடய ஒரு மணி நேரம் ஓடி போயிடுது. திருவுருள் குட்டி வைக்க இதில் அஞ்சஞ்சு பாடலாம் படித்து அப்படி கொண்டுட்டு வர முடியுமானா? ரொம்ப சின்ன பாடல், 20 நிமிஷத்துக்கு தாம்மா சொல்கிறீங்க, ஏமா உங்களுக்கு சொல்ல முடியலையான்னு வேறு கேட்குறாங்க. அதனால் அதை கூட கொஞ்சம் சொல்லி இதை சொன்னால் உங்களுக்கு மனதில் பதியாமல் போயிடுமோ அப்படிங்கக்கூடிய அச்சம் காரணமாக தான் நான் சொல்லலை. எனக்கு ஒன்றும் முடியாமலோ சொல்ல இயலாமலோ இல்லை, உங்கள் மனதுக்குள்ளே ஒரு கருத்து செறிவாக போய் சேரணும். இப்போ இதே அதை கேட்டு கொஞ்சம் உடல் வந்து நிறைய பேர் மாற்றி உட்காந்துக்கிறீங்க, அப்போ உடல் மாறும்போது உடல் உபாதைகளை மனம் மாறும், அப்போ இதில் கவனம் குறையும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சரி இதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அவ்வையம்மா என்ன நமக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறாலோ அப்போ நான் திருக்குறள் சொல்லி முடித்தோம்னா அவ்வையம்மாவை நம்ம எடுத்துடலாம். அவங்க என்ன அனுகிரகம் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் ரொம்ப தீரமாக வேண்டிக்கோங்க, நானும் ரொம்ப பவித்திரமாக வேண்டிகிட்ருக்குறேன். அதை எப்படி சொல்லணுமோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி இதை நிறைவு பண்ணிடுறேன்.